ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம பக்தி மூட் ட்ரிப்போட பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகேஸ்வரம்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இந்த நாகநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் உள்ளே என்ட்ரு ஆனது இந்த தெப்பக்குளம்லாம் இருந்துச்சு, இங்கேயும் குளிக்கலாம்லாம் சொன்னாங்க. பட் என்னென்னா, அங்கே பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. இதே நம்ம ஊராக இருந்தால் இன்னும் அது அடுப்பில் வந்துட்டு இருந்திருக்கோம். சரி, என்ன பண்ணுறது, நாம் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். இங்கே உள்ள என்னென்னா, இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து சோழர்களால் கட்டப்பட்ட கோயில், ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கூட. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருந்தாங்க, அதை பார்க்கும்போது செம்ம வியப்பாக இருந்துச்சு எனக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3:00 கிட்ட அங்கே போயிருந்தோம். ஸோ அதனால் என்னென்னா, கொஞ்சம் நட சாத்தியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கார்டை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் வெளியே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்களே, அந்த சிவனை வழிபடுவாங்களே, அந்த 63 பேர், அவங்களோட சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. இது மேக்ஸிமம் எல்லா கோயில், எல்லா சிவன் கோயில்கள்லையும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோயிலுக்கு வெளியே அப்படியே சுற்ற ஆரம்பித்தோம். பட் இங்கே என்னென்னா, அங்கே ஒரு வேற லெவலில் விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, மாசா கெத்தா, ஏதோ நம்ம அண்ணனையுமே யாரோ கல்வெட்டில் பயிற்சி வச்சுருக்காங்க. சரி, அப்படியே நாங்கள் அப்படியே வெளியே சுற்ற ஆரம்பிச்சு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போனோம். பட் ஆனால் இது ஒரு சின்ன கோயில் தான், சும்மா ஒரு நார்மல் விசிட் மாதிரி தான் விசிட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்து ஒரு கடையில் நிறுத்தி சூடாக ஒரு டீ குடித்தோம். டீ குடித்து முடிச்சுட்டு அடுத்த பிளான் எங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக தஞ்சாவூர் தான். ஒரு வழியாக தஞ்சாவூர் ரீச் ஆயாச்சு. பார்க்கிங்கில் காரை போட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராக வேண்டிதான். உள்ளே போகிறப்பே பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் உள்ளே போனேன். ஏன்னா தஞ்சாவூர்னால் சொல்லவே வேணாம். ஏன்னா 3 வயசுக்கு முன்னாடி நான் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் மறுபடியும். ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு தமிழரோட அடையாளம் இந்த கோயில். இந்த கோயிலை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிளை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான். ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மன்னன் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே வந்து இன்றைக்கும் இந்த கோயில் வந்து அவ்வளோ கம்பீரமாக நிற்கிது. ஏன்னா ஒரு தமிழர்களுக்கான ஒரு பெருமைக்குரிய இந்த விஷயம்னா அது இந்த கோயிலே சொல்லலாம். இங்கே இந்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் திங்க். என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரே ஒரு பாறையால் கட்டின ஒரு சிலை. இந்த நந்தி சிலைக்கும் நம்ம மெயின் கார்டு அந்த பிரகதீஸ்வரர் அந்த சிலைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 247 அடி. அதாவது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 247. அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சரி மெயின் கார்டை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம். ஒரு கடத்துக்கு மேலே உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு மேலே நான் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். மறுபடியும் வெளியில் வந்து இந்த கோபுரம், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் திங்னா இங்கே இருக்கிற இந்த கோபுரம் தான். இந்த கோபுரத்தில் இருக்க அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ton கணக்கில் இருக்கும். பட் இங்கேருந்து எப்படி அவ்வளோ தூரம் மேலே கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் எக்ஸாக்டாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுவும் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கீழே விழாது. அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் திங்குன்னு சொல்லலாம். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு சும்மா போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரீல்ஸ் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர், அது நாங்களும் எடுத்தோம் உட்காந்து. இன்னும் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா, இங்கே நம்ம இந்த கோயில் வந்ததை விட இந்த கோயில் வந்திருக்கோம். பட் இதுக்கு பக்கத்தில் இந்த ராஜராஜ சோழனோட அந்த மியூசியம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க யூஸ் பண்ண பொருள் அந்த மியூசியம் இருக்குது. பட் அதை வந்து அங்கே விசிட் பண்ணும் சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் அங்கே எங்களால் விசிட் பண்ண முடியல, ஏன்னா எங்கள் வீட்டில் ஒத்துழைக்கலை. அது இல்லாமல் ரொம்ப லேட் ஆகிடுச்சும் கூட. ஸோ அதனால் அங்கே எங்களால் விசிட் பண்ண முடியல. அது ஒன்று தான் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கிளம்ப ஆரம்பித்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து நம்ம இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிளோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டுன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஒரு வழியாக நம்ம அந்த டெம்பிளுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போனோன்னு சுட சுட சோளக்கறது வித் காரசாரமாக மசால் போட்டு வித்திட்டு இருந்தாங்க. கொடுங்க ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நைட்டு டின்னருக்கு அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். உண்மையால் மேலே சொல்கிறேன், அந்த ஹோட்டல் செம்ம அற்புதங்க. ஏன்னா வெஜ்ஜிலே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, ஆம்பியன்ஸ் எல்லாம் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புரோட்டா, அதுக்கப்புறம் இந்த பன்னீர் கிரேவி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த புரோட்டாலாம் வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவிலாம் சொல்லவே வேணாம், டேஸ்ட்லாம் செம்ம அல்ட்டியாக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம், அப்புறம் இன்னும் சில்லி புரோட்டா வாங்கியிருந்தோம். நூடுல்ஸ், மஷ்ரூம் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். எல்லாமே வெஜ்ஜிலேயே வெரைட்டி வெரைட்டியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த கடை வந்து ரொம்ப பிடிச்சி, ஏன்னா வெஜ்ஜிலே அத்தனை வெரைட்டிஸ் இருந்துச்சு, ரேட்டும் ரீசனபுளாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். ஓகேவா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த இனாம் இனாம்.